ഓം ശ്രീ തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാൽ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 28/7/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 12 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. பிற்பகல் 3:57 பின்பு துவாதசி. நட்சத்திரம் ரோகிணி. மாலை 5:05 பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுசம் கேட்டை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வீரம் செறிந்த வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பஞ்சமாதிபதி சூரிய பகவான் சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு இதுநாள் வரையில் தொழில் ரீதியாக இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். வாட்டி வதைத்த கடன் தொல்லைகளும் ஓரளவு விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பவன் ஒதுக்கப்படுவதையும் நடிப்பவன் மதிக்கப்படுவதையும் தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டு மாரியம்மன். அதிர்ஷ்டயன் 4. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KD. நடை அமைப்பும் நடன அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாதுர்காரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால கதை கட்டுரை எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும். இருக்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் சமுதாயத்தை முன்னணி என்ற நிலையில் துளிர் விடக்கூடிய மிளிர் விடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஏமாற்றுக்காரர்களை பாராட்டும் உலகத்தை மேலோட்டமாக புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK. கணிதம் உட்பட தர்க்க சாஸ்திரங்களில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போதாத காலங்கள் விலகக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சனி பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அதிகரிக்கும். மற்றவங்க கிட்ட மதிப்பு மரியாதை மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA.
வித்தைகள் கற்பதில் வல்லமை நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி உச்சம் பெற்று சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவானும் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால சாமர்த்தியமும் சமயோசிதமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். முன்னெச்சரிக்கையான செயல்பாடுகளால் முன்னேற்றம் மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஊடகத்தையும் நாடகத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர மாந்தீஸ்வரர். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் KR. நாட்டை ஆள்வதிலும் நல்லோர் சேர்க்கையிலும் ஈடுபாடு நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இன்றைய நாளில் கிடைக்கும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான அதிகாரமான பதவியும் ஆண்களுக்கு மேலான வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இதே உத்தியோகத்தில் இதனால் வரையில் இருந்த, அதாவது பெண்களுக்கு இதனால் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். ஆண்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கு தகுந்த மனோநிலையையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அழகான தோற்றத்தை விட அன்பான பாசத்தை நேசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் FD. உதவும் குணமும் உழைப்பில் கவனமும் இயல்பாகவே அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண நெருக்கடி தீரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பலிதமாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் வாய்ப்பு அல்லது புதிய வாய்ப்பு, இதன் மூலமாக கடல் கடந்த பயணம் செல்லக்கூடிய அமைப்பு, அதன் காரணமாக பிரபல்யம் வரக்கூடிய சிறப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான பொறுப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயரத்தில் இருந்தாலும் சிகரத்தில் ஏற முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்து CT. நீதியின் நிலை களமாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் உருவாகும். மறைமுக எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு மாண்பு மிளறக்கூடிய, உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஜீவனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதால நிலையான உத்தியோகத்திற்கும் நிரந்தரமான வருமானத்திற்கும் இன்றைய நாளில் வழிவகைகள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடுமையான செயல்களுக்கு சரியான பெயர் சாதனை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைரலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் TK. பெரியோர்களின் ஆசையை பெருமளவு நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் வித்தைக்கதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால, அதாவது உலகத்தில் ஏனோ தானோ வென்று வாழ்வதை விட ஏதாவது ஒரு வகையில் முன்னேறி காட்டணும், சாதனை செய்யணுங்கிற எண்ணம் இன்றைய நாளில் உருவாகும்.
அதே சமயம் அதாவது கடந்த காலங்களில் துயரத்தில் இருந்தவங்க இன்றைய நாளில் உயரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். உயரத்தில் உள்ளவங்க கூட சிகரத்தை தொடுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முடவாதங்களையும் பிடிவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. முன்னேற்ற பாதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால உலகத்தில் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பாலும் நீரும் கலந்து இருந்தால் கூட பாலை மட்டும் தனியே பிரித்தெடுக்கக்கூடிய அன்னத்தை போல உலகத்தில் உள்ள லௌகீக விஷயங்களை சந்திக்கக்கூடிய அதே சமயம் வாழ்வியலுக்கான சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஏறுமுகம் காண ஆறுமுக கவசம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டு சொக்கநாதர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் யு. உறவமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிகரங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் வித்தைக்கதிபதி கல்விக்கதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெற்றிகளும் வெகுமானங்களும் உருவாகும். பெண்களுக்கு படிப்பிற்கும் மேலாக பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்ந்தவனுக்கு அனுபவமும் வாழுகிறவனுக்கு காலமும் கை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சுநாதா சுவாமி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி ஜே. தன் தோற்றத்தாலேயே மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி பறிப்பவர் மத்தியில் வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறது. உபஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஓரளவு தகுதியோடு வாழலாங்கிற எண்ணம் இருந்தால் கூட தகுதிக்கு மேலான மிகுதியான வாழ்க்கை இன்றைய நாளில் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அதே சமயத்தில் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஒரு சில குடும்பங்களில் கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நல்லதுக்கு மட்டுமே தலையாட்டுபவன் நண்பன், சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுபவன் கள்வன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால மீனாம்பிகை. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் கே எஃப். சமூக சேவையில் ஈடுபாடு கொண்ட மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பணிந்து வாழுகிற சூழ்நிலையை தவிர்த்து துணிந்து வாழக்கூடிய உற்சாகங்களும் அதற்கான அதிகாரங்களும் அதற்கான கட்டமைப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். பெண்களை பொறுத்தளவுக்கு ஊதுபத்தி தயாரிக்கிறவங்க, அப்பளம் தயாரித்து விற்பனை செய்கிறவங்க, மெழுகுபத்தி தயாரிப்பில் உள்ளவங்க இவங்க அனைவருமே பெரிய ஒப்பந்தத்திற்கான பெரிய வாய்ப்புகளுக்கான வாய்ப்பை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரோக்கியத்தின் அற்புதம் மருந்து சிரிப்பு என்பதை
உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர். அதிஷ்டயன் 8. அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் CX. ஓம் வாக்மினே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வாக்மினே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, உலகத்தில் எவ்வளவோ கெட்டது பண்ணுறவங்க, கெட்டது நினைக்கிறவங்கெல்லாம் பிழைக்கும் பொழுது நல்லவங்க பிழைக்க முடியாமல் போயிடாது, கவலைப்பட வேண்டாம். ஒரு மனிதனை இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.